ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோம் சயின்ஸ் அந்த கோர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஹோம் சயின்ஸ் அப்படிங்கும்போது தமிழில் மனையியல் அப்படின்னு சொல்கிறாங்க, மனையியல் அறிவியல் அப்படின்னு கூட என்ன செய்கிறாங்க அப்படின்னா சொல்கிறாங்க. ஸோ இந்த ஹோம் சயின்ஸை நீங்கள் வந்துட்டு டிகிரியாக எடுத்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா, ஸோ இந்த கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா, இதில் வந்துட்டு நான் உங்களுக்கு ரெண்டு டைப்பான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு எங்கெங்கெல்லாம் வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டும், இன்னொன்று வந்துட்டு நீங்கள் என்னென்ன மாதிரியான செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீமுக்குள்ளே நீங்கள் போகலாம், என்னென்ன மாதிரியான செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் நீங்கள்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஹோம் சயின்ஸ் நல்ல ஒரு கோர்ஸ். ஸோ அது படிச்சுட்டு நீங்கள் வேலைக்காக தேடிக்கிட்டு இருக்கும்போது எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லலாம் இங்கே வேலை இருக்குது அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம பார்க்க போகிறோம். ஸ்ட்ரைட்டாக உள்ளே போயிடலாம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்துட்டு நீங்கள் வாரீங்க, நம்ம சேனலை பற்றி இப்போ தான் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, நம்ம சேனலுடைய நேம் வந்துட்டு துணுக்கு முட்டை. இதில் எஜுகேஷன் ரிலேட்டடான கண்டென்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களுடைய ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லிவிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக உள்ளே போயிடலாம் வாங்க. ஹோம் சயின்ஸ். ஸோ இந்த கோர்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஹெல்த் கேர் அண்டு நியூட்ரிஷன் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் சயின்ஸ் முடிச்சுதான் வேலைவாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் சர்வீஸ் அண்டு டூரிசம் இண்டஸ்ட்ரி, டூரிசமில் ஹோம் சயின்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா வேலைவாய்ப்புகள் இருக்குது. டீச்சிங் அண்டு ரிசர்ச். ஸோ டீச்சிங்கை பொறுத்த வரைக்கும் அதில் பிஜி, அதுக்கப்புறம் வந்துட்டு பிஹெச்டி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா வேலைவாய்ப்புகள் இருக்குது. ரிசர்ச் ஃபீல்டில் பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கிளாத்திங் அண்டு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸில் ஹோம் சயின்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா அதில் வந்துட்டு நமக்கு கிளாத்திங் இண்டஸ்ட்ரீஸ் துணி அந்த சம்மந்தப்பட்டது, அதுக்கப்புறம் வந்துட்டு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸில் வேலைவாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபுட் ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரி. ஃபுட் ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கும்போது நிறைய இண்டஸ்ட்ரீஸில் வந்துட்டு ஃபுட் ரிலேட்டடான அந்த சயின்சஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் தென் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். இந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஹோம் சயின்ஸில் வந்துட்டு ஹோம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கக்கூடிய இதை எடுத்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறக்கூடிய டிபார்ட்மெண்ட்டில் நமக்கு வேலைவாய்ப்புகள் இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதுக்கப்புறம் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாக ஹோம் சயின்ஸில் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். கன்ஃபெக்ஷனரி அண்டு பேக்கரி இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு ஹோம் சயின்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா போகலாம். இந்த மாதிரியான ஸ்கீம் வந்துட்டு நம்ம பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா டிசைனர் பொட்டிக். டிசைனர் பொட்டிக்கில் இருக்குது, உங்களுக்கு தெரியும் நிறைய டிசைனர்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்குது. அது ஃப்ளார் டிசைனர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. அதில் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுய வேலைவாய்ப்பு அப்படிங்கிறத உருவாக்கி கேட்டலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு கேட்ரிங் பிஸ்னஸ். ஸோ இது ஹோம் சயின்ஸில் கேட்ரிங் பிஸ்னஸ் யாருமே பண்ணலாம். நம்ம வந்துட்டு ஹோம் சயின்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஹாபி சென்டர்ஸ் நிறைய வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு பெரிய பெரிய சிட்டிஸில் வந்துட்டு ஹாபி சென்டர்ஸ் அப்படிங்கிறது உருவாகிட்டு வருது. அதில் ஹோம் சயின்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் போகலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா சைல்டு கேர் சென்டர்ஸ். சைல்டு கேர் சென்டர்ஸ் குழந்தை நல பாதுகாப்பு சென்டர்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்குது. அங்கே வந்துட்டு நமக்கு வேலைவாய்ப்புகளும் இருக்குது. அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம அந்த செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டையும் என்ன செஞ்சிடலாம், உருவாக்கிக்கிடலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்டீரியர் டிசைனிங். இந்த ஹோம் சயின்ஸில் வந்துட்டு ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்டீரியர் டிசைனிங் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகலாம். அந்த வேலைவாய்ப்புகளாக இருக்கட்டும், இல்லை அதிலிருந்து நம்ம சுய வேலைவாய்ப்பும் என்ன செஞ்சுக்கலான்னா உருவாக்கிக்கிடலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா க்ரூமிங் சென்டர், கோச்சிங் சென்டர் இந்த மாதிரிலாம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் நடத்தலாம். இதை ஹோம் சயின்ஸ் முடிச்சிருந்தா. ஸோ ஹோம் சயின்ஸ் அப்படிங்கிறத டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் கவர் பண்ணும். ஸோ இத்தனை ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் சயின்ஸ் முடிச்சிருந்தால் இருக்குது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றியான சஜஷனை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்மளுடைய சேனல் துணுக்கு மட்டும் அதுக்கு நீங்கள் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் வீடியோவை ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு அதை பண்ணுங்கள். என்ன பண்ணுங்கள் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜஸ்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் தென் ஏதாவது நீங்கள் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வந்துட்டு நிறைய லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்க்கில் வந்துட்டு பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன கேட்கணும்னு தோணாலும் தாராளமாக எஜுகேஷன் ரிலேட்டடாக கேட்கலாம். எனக்கு தெரிஞ்ச தகவல்களை உங்களுக்கு நான் வந்துட்டு எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன். கண்டிப்பாக என்ன செய்வேன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறேன்.
ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் சில எஜுகேஷன் ரிலேட்டடான நியூஸோட வரேன். அது வரைக்கும் நன்றி.